Hi, hello, welcome and welcome back to our channel. Now, I'm Sita. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படினா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு கோலாபரேஷன் போட்டோ ஷூட் எப்படி பிளான் பண்றது அப்படினு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அத பத்தின வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட எல்லாம் ஷேர் பண்ண போறேன். ஒரு ஷூட் எப்படி பிளான் பண்ணனும் அண்ட் அதுக்கு காஸ்டியூம், ஜுவல்லரி, போட்டோகிராஃபர் சோ அதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணனும் அண்ட் கோலாபரேஷன்னா என்ன சோ இத பத்தலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேரு சீதா. நம்ம சேனல்ல மேக்கப், ஸ்கின் கேர் அண்ட் லைஃப் பத்தின வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 days தான் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் என்னோட சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல தான் வந்து இப்ப நிறைய வந்து ஸ்டோர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளாத்திங் சென்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு, ஜுவல்லரி வந்து சேல் பண்றாங்க அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளவே வந்து சேல் பண்றாங்க. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நம்ம இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றது அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் வெப்சைட் போறதுக்கு அதுல வாங்குற பொருட்களை விட நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து நிறைய பொருட்கள் வந்து வாங்குறோம். இப்ப நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட தொழிலும் வந்து இந்த சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ நான் இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கேன், அந்த ப்ரொஃபைல நான் பண்ற எல்லா ஒர்க்ஸும் வந்து அப்லோட் பண்றேன். அது அந்த நான் அப்லோட் பண்ற ஒர்க்ஸை பார்த்து 4 பேர் திரும்ப என்கிட்ட வராங்க மேக்கப்புக்காக. ஸோ அது மூலமா தான் நான் என்னோட பிசினஸ் வந்து ரன் பண்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பிசினஸும் வந்து ரன் பண்றாங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். இந்த சென்ஸ் ஆஃப் நான் ஒரு 30 பிரைட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்கேன் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல. அப்படின்னா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல வந்து நான் எத்தனை பிரைட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கனோ அத்தனை பிரைட்ஸோட பிக்சர்ஸும் வந்து அதில் அப்லோட் பண்ணிருப்பேன். நான் மேக்கப் பண்ண பிக்சர்ஸ் அதில் அப்லோட் பண்ணிருப்பேன். நான் எத்தனை போட்டோஷூட் பண்ணிருக்கனோ அத்தனை போட்டோஷூட்ஸோட பிக்சர்ஸும் வந்து அதில் அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ இப்போ என்னோட ப்ரொஃபைல வந்து ஒரு கிளைண்ட் பாக்குறாங்க, அவங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன புக் பண்றதுக்காக வராங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னோட ப்ரொஃபைல இருக்க ஒர்க்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ என்னோட ஒர்க்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா தான் என்ன புக் பண்ணுவாங்க. அதாவது என்னோட மேக்கப்பை பார்ப்பாங்க. ஸோ சீதா இப்படி தான் மேக்கப் பண்ணுவாங்க, இல்லை சீதா இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அவங்க வர்றதுக்கான காரணம் வந்து நம்மளோட ஒர்க் தான். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து நம்ம ப்ரொஃபைல பார்க்கும்போது நம்ம ப்ரொஃபைல வந்து ஏதாவது ஒரு பிக்சரோ ஏதாவது ஒரு வீடியோவோ இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இவங்க இப்பதான் ஒர்க் பண்ணவங்க போல இருக்கு, இப்படி அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, இல்ல அவங்க ஒர்க் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிபிகேஷன் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்தா தான் கிடைக்கும். நம்ம ப்ரொஃபைல இருக்க பிக்சர்ஸ் பார்த்தா தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரொஃபைல ஏதாவது ஒரு பிக்சரோ வீடியோவோ கண்டிப்பா இருக்கணும் இல்லையா. இப்ப சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதனால என்னோட ப்ரொஃபைல வந்து நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கல அந்த ஒர்க் எல்லாமே எடுத்து போட்டிருப்பேன். பட் நீங்க ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கலாம். ஸோ நீங்க இப்பதான் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட், லாஸ்ட் மந்த் தான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் பிரைடே வந்து நீங்க அட்டன் பண்ணல, வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கிளையண்ட்டுக்காக. அப்படின்னா உங்க ப்ரொஃபைல நீங்க அப்லோட் பண்றதுக்குன்னு எதுவுமே இருக்காது. பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணலாம்னா உங்க போர்ட்ஃபோலியோ பிக்சர். ஸோ போர்ட்ஃபோலியோ டேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு மேக்கப் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா எந்த கிளாஸா இருந்தாலும் எங்க நீங்க படிச்சாலும் யார்கிட்ட படிச்சாலும் நீங்க அந்த மேக்கப் கோர்ஸ் முடிக்கிற கடைசி நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டே. எப்படி நம்ம வந்து காலேஜ்ல படிச்சு செமஸ்டர் எழுதுறோம் இல்ல ஸ்கூல்ல வந்து ஒரு ஆனுவல் எக்ஸாம் எழுதுறோமோ அதே மாதிரி மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேக்கப் கிளாஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டே வந்து ஒரு டே வைப்பாங்க, போர்ட்ஃபோலியோ டே அப்படின்னா. அது வந்து ஒரு எக்ஸாம் டே. நீங்க அந்த மேக்கப் கிளாஸ்ல கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து அந்த லாஸ்ட் டே அன்னைக்கு ஒரு மாடல் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட மேக்கப் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அவங்களை போட்டோ வந்து எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு எக்ஸாம் டே மாதிரி அது, அது பேர் போர்ட்ஃபோலியோ டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ டேல எடுத்த பிக்சர்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். நீங்க ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா உங்க போர்ட்ஃபோலியோ பிக்சர்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைல நீங்க அப்லோட் பண்ணும்போது சப்போஸ் ஏதோ ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அந்த பிக்சர்ஸ் பார்த்து ஓகே இவங்களோட ஒர்க் நல்லா இருக்கு இப்படிதான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு உங்களை புக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா நீங்க போர்ட்ஃபோலியோ பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணினாலும் அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வரல. நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ பிக்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு கிளைண்ட் வரல அப்படின்னா
செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஃபோட்டோஷூட்ஸ் தான். பிகாஸ் உங்களோட ஒர்க் வந்து பத்தலைன்னு அர்த்தம், இன்னும் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து கிளைண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான ப்ரொஃபைலாக இருந்தால் தான் கிளைண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ சம்திங் வந்து என்ன சொல்கிறது, நாமளே வந்து ஒரு துணி கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் வந்து நமக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேருந்து வேறு கடைக்கு போகலான் தான் பார்ப்போம். இல்லை அந்த கடைக்கு வந்து ஸ்டாக் வரட்டும், வேறு ட்ரெஸ் வர்றதுக்கு வெயிட் பண்ணணும் பண்ணுவோமா, மாட்டோம். ஸோ இல்லை அதே கடையிலே வேறு ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் அதை பார்ப்போம். அந்த வேறு ட்ரெஸ் எதுவுமே கிடையாது, அந்த ஒரே ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெஸ் நம்ம பிடிக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்துருவோம் இல்லையா. அதே சேம் திங் தான், ஒரு கிளைண்ட் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பார்க்க வராங்க, உங்களோட ஒரு ஒர்க் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்க போயிடுவாங்க. அதே சப்போஸ் அந்த கிளைண்ட் வரும்போது உங்களோட ஒரு ஒர்க் பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல, வேற ஒர்க்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வேற ஒர்க்ஸ் எல்லாம் பாப்பாங்க. சோ வேற பிக்சர்ஸ் பாக்கும்போது இந்த பிக்சர் வந்து நல்லா இருக்கே, இந்த ஒர்க் உங்களுக்கு நல்லா இருக்கே, சோ நம்ம உங்களை புக் பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல உங்களை புக் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ரொஃபைலில் ஒரு என்கேஜாக ஒரு ரொம்ப வந்து ஒரு மேசிவான பிக்சர் கலெக்ஷன்ஸோடு வச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. 3-4 பிரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து உங்களோட இன்ஸ்டாவில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட் வந்து காலியாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிரைடுன்றவங்களே உங்களோட ஒர்க்கை பார்த்தா வருவாங்க. அதுக்கு உங்கள் ப்ரொஃபைலில் ஏதாவது சம் பிக்சர்ஸ் இருக்கணும், நீங்கள் ஒர்க் பண்ண பிக்சர்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி உங்களை நீங்கள் மேக்கப் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் போடும்போது ஏதாவது ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்ப்பாங்க, ஓகே இவங்க இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களை வந்து அவங்களோட ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆனால் கிளைண்ட்ஸை வந்து வர வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து ஷூட்ஸ் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து பண்ணுறோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் அதனால தான் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நான் எதுவும் சலூன்லாம் வச்சில்ல, பார்லர்லாம் வச்சில்ல, ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கேன், ஒரு என்ன சொல்கிறது ப்ரைடல் சலூன் வச்சுருக்கேன்னு கேட்டேன்னா கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் வராங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இப்போ நான் 6 மந்த்ஸாக பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வராங்க, என்னோட ஒர்க் வந்து பிடிச்சி என்கிட்ட வந்து கிளைண்ட்ஸ் வராங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். இதை மாதிரி தான் நீங்களும் வந்து உங்களுக்கும் வந்து கிளைண்ட்ஸை நீங்கள் வந்து வர வச்சுக்கணும். ஸோ அதுக்கு மெயினாக நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணணும் அண்ட் வந்து நிறைய வந்து கொலாபரேஷன் ஷூட்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொலாபரேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொலாபரேஷன்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைலில் வந்து நான் மேக்கப் போட்டு ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு மாடல் தேவை. ஸோ நான் ஒரு மாடலை சூஸ் பண்ணுறேன். ஸோ மாடல் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் செகண்ட் திங் வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சூஸ் பண்ணணும். பிகாஸ் நான் மேக்கப் வந்து போடுறேன் அப்படின்னா அதை வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து என்னோட ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணால் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்காது, நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ கிளைண்ட்டுக்கும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசமாக வந்து இருக்காது அவங்க பார்க்கும்போது. ஸோ அதனால் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், இன்னும் வந்து பார்க்க நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபோட்டோகிராஃபர், மாடல், மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்ட்யூம், ஜுவல்லரி அண்ட் லொக்கேஷன், இது இந்த எல்லா திங்ஸும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். இது எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ண முடியும். இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட உங்களால் ஒரு ஷூட் வந்து பண்ணி முடிக்க முடியாது. ஸோ பிகாஸ் ஒரு ஃபோட்டோஷூட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கண்டிப்பாக தேவை அதை ஷூட் பண்ணுறதுக்கு, அண்ட் வந்து ஜுவல்லரி அண்ட் காஸ்ட்யூம் வந்து கண்டிப்பாக தேவை. அப்போ தான் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியவாங்க மாடல். அண்ட் ஒரு மாடல் கண்டிப்பாக தேவை, ஏன்னா அவங்க மேலே தான் நம்மளோட எல்லா ஒர்க்கை நம்ம காட்ட போகிறோம். அண்ட் மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இது ஒரு லொக்கேஷன், நம்ம மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ப்ளஸ்டான ஒரு லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் ஒரு ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மாடல் தான் பிடிக்கணும். ஒரு மாடலில் வந்து அப்ரோச் பண்ணணும். மாடல்னால் யாருன்னா ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரேம்ப் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. மாடல்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, யாருக்கு வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இவங்களுக்கு மேக்கப் பண்ணால் அழகாக இருக்கும், இல்லை உங்களுக்கு மேக்கப் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே மாடல் தான். ஸோ மாடல்ன்றவங்க வந்து ப்ரொஃபஷனல் மாடல்ஸ், ரேம்ப் ஒர்க் பண்ணுறவங்க, மிஸ் இந்தியா வான் பண்ணவங்க, ஸோ இவங்க தான் மாடலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யார் வேணாலும் மாடலாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து அவங்க மேலே நீங்கள் மேக்கப் போட்டிங்கன்னா அவங்க பார்க்க நல்லா தெரிவாங்க, அவங்க அந்த பிக்சர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடல் தேவை, ஒரு மாடல் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ செகண்ட் திங் வந்து நீங்கள் யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர் கிட்ட அப்ரோச் பண்ணணும். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் வந்து மாடல் கிட்ட தான் அப்ரோச் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபருக்கு அப்ரோச் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது. ஏன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு, நான் போயிட்டு இந்த மாதிரி என்னோட பேர் வந்து சீதா, நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு ஃப்ரீ கொலாபரேஷன் ஷூட் வந்து பிளான் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னோட ஒரு ஷூட் எனக்கு பண்ணித்தர முடியுமா, நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து ஒரு கொலாப் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா,
அவங்க கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும்னா உங்க மாடல் யாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து போட்டோகிராஃபர் கேட்பாங்க. ஸோ நீங்க மாடல் யாருன்னு சூஸ் பண்ணாம டைரக்டா போட்டோகிராஃபர் கிட்டே ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா அவர் உங்ககிட்ட மாடல் யாருன்னு கேட்கும்போது நீங்க மாடலே வந்து நான் சூஸ் பண்ணல இதுக்கப்புறம் தான் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனா இருக்காது. அவர் வந்து உங்க மேல ஓகே இவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு மாடல் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டோகிராஃபர் கிட்ட போங்க. ஸோ போட்டோகிராஃபர் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணும்போது போட்டோகிராஃபர் கேட்பாரு யார் உங்க மாடல்னு, நீங்க அப்போ உங்க மாடல் இவங்க தான் என்னோட மாடல் அப்படின்னு சொல்லி உங்க பிக்சரோ அவர் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்தா அதை நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஓகே இந்த மாடல் நல்லா இருக்காங்க இல்ல இந்த உங்க கூட ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா உங்க கூட வந்து ஒர்க் பண்ணுவாரு. ஸோ போட்டோகிராஃபர்ன்றது வந்து மாடல் மட்டும் பார்க்க மாட்டாரு, உங்களோட ப்ரொஃபைலும் பார்ப்பாரு. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் மேக்கப் அடிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுறது கஷ்டம், ஃபர்ஸ்ட் பிரைட் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், இது எல்லாமே கஷ்டம் தான், கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மாடல் கிடைச்சிட்டாங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபரும் வந்து கிடைச்சிட்டாங்க, தேர்டாக நீங்கள் வந்து யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவர் காஸ்ட்யூம் பேஜுக்கு தான் போய் அப்ரோச் பண்ணணும். ஓகே காஸ்ட்யூம் ஆர் ஜுவல்லரி இது ரெண்டுல நீங்க எதுக்கு அப்ரோச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா உங்களோட ஒர்க்ஸ் ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதை தான் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்கன்னா உங்க ஒர்க்கை நீங்க ஷேர் பண்ணலாம், அதை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு வந்து கொலாபுக்கு ஃப்ரீயா வந்து உங்களுக்கு ஜுவல்ஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க உங்களுக்கு உங்ககிட்ட ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கும் இல்லையா அந்த ஒர்க்ஸ் வந்து நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். பட் எதுவுமே உங்ககிட்ட ஒர்க்கே இல்லை அப்படின்னா நீங்க சொல்லிதான் ஆகணும் இந்த மாதிரி நான் பிகினரா இருக்கேன் இப்பதான் நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் நீங்க வந்து கொஞ்சம் கூட கொலாப் பண்ண முடியுமா இந்த மாதிரி என் மேல ட்ரஸ்ட் வச்சு நீங்க கொடுங்க நம்ம நல்ல ஒரு ஷூட் நான் பண்ணுவேன் என்னோட ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க பேசலாம். மாடல் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, காஸ்ட்யூம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. காஸ்ட்யூம் வந்து மோஸ்ட் ஆஃப் பெய்டு தான் கிடைக்கும், நீங்க பே பண்ணி கூட காஸ்ட்யூம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. நாலாவது வந்து ஜுவல்லரி பேஜ்க்கு அப்ரோச் பண்ணணும். ஸோ ஜுவல்லரி பேஜ்ல கண்டிப்பா வந்து உங்க டீம் வந்து கேட்பாங்க. ஸோ ஏதாவது நீங்க பெரிய ஜுவல்லரி பேஜோ சின்ன ஜுவல்லரி எதுவா இருந்தாலும் வந்து உங்க டீம் வந்து உங்க டீம் யாரு ஸோ அவங்க எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ அனுப்புங்க அவர் அவங்களோட எல்லா ஒர்க்ஸ் அனுப்புங்கன்னு கேட்பாங்க. உங்க டீம்னா யாரு மாடல் நீங்க போட்டோகிராஃபர் அண்ட் காஸ்ட்யூம் இது நாளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இவங்க நாலு யார் இதெல்லாம் ஸ்பான்சர் பண்றாங்களோ இப்போ மாடல் இருந்தாங்கன்னா மாடலோட ஐடி போட்டோகிராஃபர் இருந்தாங்க போட்டோகிராஃபரோட ஐடி காஸ்ட்யூம் ஸ்பான்சர் பண்றாங்க இல்லையா அவங்களோட ஐடி. ஸோ இது மூணுத்தையும் வந்து நீங்க அனுப்பினீங்க அப்படின்னா உங்க காஸ்ட்யூம் எப்படிப்பட்டா இருக்கு நல்லா இருக்கா இந்த காஸ்ட்யூம் வந்து நல்லா இருக்குமான்னு அவங்க பார்ப்பாங்க அண்ட் ஆல்சோ உங்க மாடல் நல்லா இருக்காங்கன்னு பார்ப்பாங்க உங்க போட்டோகிராஃபரோட ஒர்க்ஸ் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆச்சு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லரி வந்து ஃப்ரீயாவே வந்து உங்க கொலாபுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து நீங்க பிளான் பண்ணணும். ஓகே ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகே ஸோ இப்படிதான் வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் ஓகே இதெல்லாம் வந்து எதுக்காக நம்ம வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா என்னோட ப்ரொஃபைல போட்டோஸ் போடுறதுக்காக தான் நான் ஷூட் பிளான் பண்றேன். பட் ஜுவல்லரி பேஜ்ல காஸ்ட்யூம் பேஜ் போட்டோகிராஃபர் இதெல்லாம் ஏன் ஃப்ரீயா அவங்க பண்றாங்க ஏன் அவங்க வந்து நமக்கு ஃப்ரீயா கொலாப் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு போட்டோகிராஃபர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபருக்கும் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் என்ன தேவை போட்டோஸ் தேவை. ஸோ அவங்க ஒர்க் பண்ண போட்டோஸ் இந்த போட்டோ நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பார்த்தா அவங்களுக்கு கிளைண்ட் வருவாங்க. ஸோ அதனாலதான் அவங்க வந்து நம்ம கூட கொலாப் வந்து பண்றாங்க. நீங்க ஒரு கொலாபரேஷன் ஷூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கு. மாடலுக்கு இருக்கு, போட்டோகிராஃபருக்கு இருக்கு, ஜுவல்லரி பேஜுக்கு இருக்கு, காஸ்ட்யூம்க்கு, மேக்கப் ஆர்டிஸ்ட்க்குன்னு எல்லாருக்குமே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் வந்து ஒரு மாடல் சூஸ் பண்ணி மேக்கப் போடுறேன் அப்படின்னா நான் அந்த போட்டோ வந்து என்னோட பேஜ்ல நான் தான் மேக்கப் போட்டேன் அப்படின்னு என்னோட ஒர்க் காட்டுறதுக்காக நான் அப்லோட் பண்ணிப்பேன். அதே பிக்சரை போட்டோகிராஃபர் அவரோட பேஜ்ல நான் தான் இந்த போட்டோவை எடுத்தேன் அப்படின்னு அப்லோட் பண்ணிப்பாரு. அவரோட கிளைண்ட்ஸும் வந்து ஓகே நல்லா போட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க, அவருக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் தேர்ட் மாடலிங். ஸோ மாடலா இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இந்த பிக்சரை போடும்போது ஒருவேளை அவங்க மாடலிங் ட்ரை பண்ணலாம், சினிமா ஃபீல்ட்ல ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் நிறைய போட்டோஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான போட்டோஸ் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ மாடலும் வந்து இந்த போட்டோவை அவங்க எடுத்து அவங்களோட ப்ரொஃபைல நான் தான் இது அப்படின்னு போடும்போது ஸோ அவங்களுக்கும் வந்து அதுல பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் அடுத்த விஷயமா காஸ்ட்யூம் பேஜ். ஸோ காஸ்ட்யூம் மோஸ்டா நம்ம பார்ப்போம் ஒரு துணி கடையில கூட ஒரு புடவை வந்து இப்படி நம்ம திறந்து பாக்குறத விட ஏதோ ஒரு பொம்மைக்கு வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காஸ்ட்யூம் பேஜுக்கும் வந்து அவங்களோட சாரீஸோ அவங்களோட காஸ்ட்யூம் ஏதாவது லெஹெங்கா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காஸ்ட்யூமை வந்து அப்படியே நம்ம போய் அவங்க ப்ரொஃபைல மடிச்சு வச்சு அந்த மாதிரி நம்ம பாக்குறத விட யாரோ ஒருத்தருக்கு வந்து போட்டு அதை பார்க்கும்போது அந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து ஹைப் இருக்கும். ஓகே நல்லா இருக்கு இந்த பாக்குறதுக்கு, போட்டா நல்லா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த அதே சேம் திங் தான் அந்த காஸ்ட்யூம் பேஜ் என்ன பண்ணுவாங்க இதே சேம் போட்டோவோ அவங்க பேஜ்ல அப்லோட் பண்ணி இந்த காஸ்ட்யூம் எங்களோட தான் அப்படின்னு அவங்க ஃபீச்சர் பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலமா அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஓகே இந்த காஸ்ட்யூம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் சிக்ஸ்த் திங் என்னன்னா ஜுவல்லரி பேஜ்.
ஸோ ஜுவல்லரி பேஜும் சேம் திங் தான். ஜுவல் வந்து நம்ம கையில் பார்க்கறது நமக்கு யாருக்காவது போட்டு பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் அழகா இருக்கும். ஸோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரலாம். அதே மாதிரி தான் ஸோ ஜுவல்லரி பேஜ் நமக்கு ஏன் கொலாப் தராங்கன்னா நம்ம ஒரு மாடலுக்கு போட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஃபோட்டோவும் அவங்க பேஜில் அப்லோட் பண்ணிப்பாங்க, அந்த ஜுவல்லரி பேஜில் அப்லோட் பண்ணிப்பாங்க. பண்ணிட்டு இந்த ஜுவல் எங்களோட தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அவங்களோட பேஜில் அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணிப்பாங்க, ஃபீச்சர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் வந்து கொலாபரேஷன் ஒர்க் ஆகுது. இது எல்லாமும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸும் வந்து பிகாஸ் ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு மாடலில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோகிராஃபர் மாடல் ஜுவல்லு காஸ்ட்யூம் இது எல்லாமே லொக்கேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஷூட் அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு கொலாபரேஷனுக்கு வந்து கிடைக்குமா, மாடல் வந்து ஃப்ரீயாக வருவாங்களா, ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரீயாக வருவாங்களா அப்படின்னு கேட்டால் ஸோ கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் பிகினராக இருக்கும்போது இது எல்லாமே வந்து நீங்கள் பெய்டு கொலாப் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்காது, நான் சொல்கிறேன் ஒரு 80% ஃப்ரீயாக கிடைக்காது. அதுக்கு ஒரு ஐடியா நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஒரு ஷூட் பிளான் பண்ணுறீங்க, எப்படி வந்து இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்களுக்கு அவங்க ப்ரொஃபைலுக்கு ஒர்க் வேணும் அப்படின்றக்காக ஒரு ஷூட் பிளான் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபரும் வந்து அவங்க ப்ரொஃபைலில் பிக்சர்ஸ் போடணுன்றதுக்காக ஒரு ஷூட் வந்து பிளான் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஒரு ஷூட் பிளான் பண்ணுறாருன்னா அவர் ஒரு மாடல் தேடுவார். ஸோ அவருக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவை, அவருக்கு ஒரு லொக்கேஷன் தேவைன்னு ஸோ அவரும் ஒரு ஷூட் பிளான் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களும் ஷூட் பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காஸ்ட்யூம் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து ஒரு கொலாபரேஷன் ஷூட் பிளான் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட காஸ்ட்யூம் வந்து யாருக்கோ ஒருத்தவங்க கட்டி அதை மாடலாக வந்து பிக்சர் எடுத்து அவங்க அப்லோட் பண்ணோம் இல்லையா. அதனால சப்போஸ் இப்போ ஒரு காஸ்ட்யூம் பேஜ் ஒரு கொலாபரேஷன் ஷூட் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களோட காஸ்ட்யூம் அப்படியே ஒரு மாடலுக்கு கட்டி அதை நிற்க அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்காது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு மேக்கப் பண்ணாமல் ஒரு ஆர்னமெண்ட்ஸ் போடாமல் அப்படியே வந்து அவங்க அப்லோட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால ஒரு காஸ்ட்யூம் பேஜ் ஒரு கொலாபரேஷன் ஷூட் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவை, ஒரு ஜுவல்லரி பேஜோட ஒரு ஜுவல் தேவை, ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவை, ஸோ இதெல்லாம் தேவை. அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க பிளான் பண்ணாலும் இது எல்லாமே பிளான் பண்ணணும். ஸோ இது வந்து மாடலே பிளான் பண்ணணுமா இல்லை வந்து மாடலே எல்லாம் கொண்டு வருவாங்களா ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் கொண்டு வரான்னு கேட்டால் கிடையாது. யார் பிளான் பண்ணுறாங்களோ அவங்க தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும், எல்லாமே கொண்டு வரணும். ஸோ திங்ஸ் எல்லாமே நாம தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் நான் ஒரு உங்களுக்கு ஷூட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருப்பேன், அந்த ஏதாவது நீங்கள் பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நான் என்னோட ரெண்டு ஃபோட்டோ ஷூட் டே பற்றின விலாக் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் யூடியூப்பில், ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் முன்னாலே வந்து எல்லாமே போய் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஷூட்னா வந்து ஜுவல்ஸு ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பர்சன் விட்டுருங்க, மாடல் ஃபோட்டோகிராஃபர் விட்டுட்டு மற்ற எல்லாம் வந்து என்னன்னா ஜுவல்ஸு பிளவுஸு சாரி இது மூணும் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ ஜுவல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கும், பிளவுஸ் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நான் கலெக்ட் பண்ணது வேலைச்சீரில் போய் நான் ஜுவல்ஸ் கலெக்ட் பண்ணினேன், அண்ணா நகரில் போய் பிளவுஸ் கலெக்ட் பண்ணேன், ஸோ சாரி வந்து தாம்பரமில் கலெக்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸில் இருக்கும். நீங்கள் அதை எப்படி வந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா நாளைக்கு இருக்கு உங்கள் ஷூட் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஒரு கொலாபரேஷன் ஷூட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பிகினராக இருக்கும் போது பெய்டு கொலாபரேஷன் தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு மாடல் வந்து பெய்டு தான் வருவாங்க, 2000 மினிமம் சார்ஜ் பண்ணுறாங்க, 5000 மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலும் சார்ஜ் பண்றாங்க. ஒரு ஷூட் பிளான் பண்ணும்போது அவங்களுக்கான ஃபுட்டு டிராவல் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். போட்டோகிராஃபருக்கான ஃபுட் டிராவல், மாடலுக்கான ஃபுட்டு டிராவல், அவங்களோட அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, ஏன் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபரும் வந்து பெய்டு தான். நீங்கள் பிகினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெய்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வந்து வருவாங்க. ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மேக்ஸிமம் வந்து ஒரு 5000 மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுவாங்க, மினிமம் 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன் டேக்கு உங்களுக்கு ஷூட் பண்ண வராங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அகெயின் சேம் சொன்ன மாதிரி ஃபுட்டுலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், ட்ராவல் அலவன்சஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃபோட்டோகிராஃபருக்கு. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா வந்து ஒரு லொக்கேஷன் சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்டுடியோ நீங்கள் அவுட்டோர் ஒரு பார்க்கில் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இங்கே ஒரு ரோடு நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ண வேண்டாம். பட் வந்து நீங்கள் ஒரு ஸ்டுடியோ பிளான் பண்ணுறீங்க, ஒரு மாடல் கூட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்கப் உட்காந்து போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும் இல்லையா. நின்றுட்டே மேக்கப் போட முடியும் இல்லை, ரோட்டில் போட முடியுமா, முடியாது. ஃபோட்டோஸ் வந்து எங்கன்னா எடுத்துக்கலாம், பட் மேக்கப் போடுறது வந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து தான் போட முடியும். ஸோ அப்போ அதுக்கு அது ஒரு லொக்கேஷன் தேவை. உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஒரு ஸ்டுடியோ பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டுடியோ ரெண்டல் நம்ம சொன்ன மாதிரி பர் ஹவருக்கு 300 இருக்கலாம், 500, 600, 700 எவ்வளோ வேணா இருக்கு. ஒன் டேக்கு 3000 வரைக்கும் ரெண்டல் வந்து இருக்கு ஸ்டுடியோக்கு, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் ஷூட்டுக்கு. அண்ட் ஜுவல்லரி நான் சொன்ன மாதிரி ரெண்டல் வந்து ஷூட்ஸுக்குன்னு வந்து தனியாக ரெண்டல் சார்ஜ் வந்து தராங்க, ஆல்மோஸ்ட் வந்து 2500 வரைக்கும் தருவாங்க உங்களுக்கு பெய்டு கொலாபரேஷன் அப்படின்னா. கொலாபரேஷன் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோட ஐடி வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அது பேர் தான் கொலாபரேஷன். சப்போஸ் இப்போ அந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடல் பேர் அனு, ஸோ கீழே பாருங்கள் மாடல்னு போட்டு அவங்களோட ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அனுன்னு. ஸோ அதுக்கு கீழே வந்து பாருங்கள் இப்போ மேக்கப் யார் பண்ணதுனா நான் தான் பண்ணேன். ஸோ மேக்கப் பை சீட்டாஸ் மேக் ஓவர் அப்படின்னு பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோட்டோஸ் யார் எடுத்தது அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோஸ் பை இந்த 6 ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோகிராஃபி அவங்களோட ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா ஸோ ஐஸ் ஆன் பிரைடல் ஜுவல்லரின்னு ஒரு ஜுவல்லரி கிட்ட தான் நான் வந்து அந்த பேஜில் இருந்து தான் நான் வந்து ஜுவல்லரி வந்து கொலாப் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களோட ஐடி வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ
இப்போ நான் வந்து என்னோட அந்த பிக்சரை போட்டு இந்த மேக்கப் பண்ணது நான், இந்த பிக்சர் எடுத்தது இவங்க, அண்ட் இந்த ஜுவல்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணது இவங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கல. இதே மாதிரி அந்த ஜுவல்லரி பேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜுவல்லரி பேஜ்லயும் வந்து இந்த போட்டோவை போட்டு மேக்கப் பண்ணது வந்து சீட்டாஸ் மேக் ஓவர், போட்டோஸ் எடுத்தது வந்து இந்த இந்த போட்டோகிராஃபி தான் எடுத்தாங்க, இந்த ஜுவல் வந்து எங்களோடது, இந்த பிளவுஸ் வந்து அவங்களோடதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சேம் ஆஸ் போட்டோகிராஃபரும் இந்த போட்டோவை போட்டுட்டு, ஸோ போட்டோ எடுத்தது நானே, ஸோ மேக்கப் பை சீட்டாஸ் மேக் ஓவர் அண்ட் ஜுவல்லரி பை இந்த இந்த ஷாப்போட பேர், எங்க நம்ம ஜுவல்லரி வாங்கணுமோ ஸோ அந்த ஷாப்போட பேருன்னா அவங்கவுங்க வந்து அவங்களோட ஐடியில வந்து நம்மளை மென்ஷன் பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து கொலாபரேஷன். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் குழப்பாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது பேர் தான் வந்து ஒரு கொலாபரேஷன். ஓகேயா, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது, அதை தான் அப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எல்லாமே வந்து பெய்டு தான் கிடைக்கும். நீங்களே கூட லாஸ்ட் வீடியோல வேற கேட்டிருந்தீங்க, ஸோ எல்லாரும் ஃப்ரீயா வந்து பண்ணுவாங்களா, யார் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களோட ஐடி கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. இப்போ என்னன்னா, எனக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். தப்பு கிடையாது, நீங்க அப்ரோச் பண்றது தப்பு கிடையாது, தாராளமா நீங்க பண்ணலாம். அப்ரோச் இந்த மாதிரி வந்து நான் ஷூட் பண்றேன் எனக்கு நீங்க கொடுங்க, தாராளமா அப்ரோச் பண்ணலாம், அதுல தப்பு சொல்லல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஷூட் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஜுவல் கொடுத்துருக்காங்கன்னா நானும் அந்த ஐடி வாங்கி நண்பர் நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கும் வந்து ஜுவல் கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த ஜுவல் பேஜ் வந்து எனக்கும் அந்த ஜுவல்லரி கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொலாபரேஷனுக்கு கொடுப்பாங்கன்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டோட ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதனால அவங்க கூட அவங்க கொலாப் பண்ணாங்க. ஸோ என்னோட ஒர்க் பிடிச்சாதான் அவங்களுக்கு எனக்கும் வந்து கொலாப் பண்ணுவாங்க. ஸோ என்னோட ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கலனா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து நிறைய பேஜஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணுங்க, இந்த மாதிரி நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன், நான் வந்து கொலாப் ஷூட்ஸ் பிளான் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு ஃப்ரீ கொலாப் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் இல்லை வேண்டாம், உங்கள் ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கேன் நம்ம பண்ணலாம், இல்லை ஒர்க் எனக்கு பிடிக்கல நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஷூட் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி தான் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டோட லைஃப்லையும் ஒரு ஒரு ஷூட்டும் வந்து போகும். அண்ட் ஒரு ஷூட் பண்ணி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ஹைப்பான ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு ஷூட் பிளான் பண்ணேன்னா ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும், பிகாஸ் என்னோட ஷூட் எல்லாமே வந்து சென்னையில் தான் இருக்கும். நான் சப்போ நான் ரோமிங்லேயே தான் இருப்பேன், இதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு தெரியும்ல நான் பிஜி படிச்சுதான் சென்னையில் இருந்தேன், அப்போ எனக்கு ஈஸியாக இருந்துச்சு ஷூட்ஸ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ நான் ஊரில் இருக்கேன், ஸோ இப்போ நான் ஒரு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு மாடல் கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் கண்டுபிடிக்கணும், ஜுவல்லரி பேஜ்க்கு அப்ரோச் பண்ணணும். இப்போ ஜுவல்லரி பேஜ்லேயும் ப்ராப்ளம்ஸ் என்னன்னா நீங்கள் முன்னாடியே வந்து அப்ரோச் பண்ணணும், ஒரு 1 மந்த் முன்னாடி, ஒரு 20 டேஸ் முன்னாடி அப்ரோச் பண்ணணும், பிகாஸ் அவங்களுக்கு வந்து முகூர்த்தம் டேட்டாக இருந்துச்சுன்னா ஜுவல்லரியும் வந்து ரெண்டலுக்கு வெளியில் அனுப்பிடுவாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த டேட்டை நான் ஷூட் பண்ண போகிறேன், உங்களுக்கு ஜுவல் அந்த டேட்டில் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களான்னு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அண்ட் ஜுவல்லரி பேஜ் கன்சல்ட் பண்ணுங்கள், காஸ்ட்யூம் மாடல் எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக இருக்கீங்களா நம்ம அந்த டேட்டில் ஷூட் பண்ணலாமான்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் அன்றைக்கி நீங்கள் ஷூட் பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் ஷூட் பண்ணணும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுற ஒரு கொலாப் ஷூட் வந்து இப்படி தான் இருக்கும். சப்போஸ் கொலாப் ஷூட் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பிளான் பண்ணுவாங்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. ஸோ எல்லாருமே பண்ணுவாங்க, ஜுவல் பேஜ் பண்ணுவாங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து பிளான் பண்ணுறாரு அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து எதுக்காக பிளான் பண்ணுவார், அவரோட ப்ரொஃபைலில் இந்த ஃபோட்டோவை எடுத்து இதை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அவர் ப்ரொஃபைலில் போட்டுப்பார். ஸோ அதை பார்த்து 4 கிளைண்ட் வந்து அவருக்கு வருவாங்க, அதனால தான் அவர் வந்து அந்த ஃபோட்டோஷூட் வந்து பிளான் பண்ணுவார். இப்போ அவர் ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணுறாருன்னா என்ன வேணும், அவருக்கு ஒரு மாடல் தேவை, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேவை, ஜுவல் தேவை, காஸ்ட்யூம் தேவை இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் அரேஞ்ச் பண்ணணும், யார் ஷூட் பிளான் பண்ணுறாங்களோ அவங்க தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃபோட்டோகிராஃபர் ஷூட் பிளான் பண்ணுறாருன்னா அவர் தான் அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ அவர் வந்து நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுவார். இப்போ சப்போஸ் என்னோட ப்ரொஃபைலில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், நான் வந்து ஒரு ஷூட் பிளான் பண்ணுறேன், நீங்கள் வந்து என்னோட மாடலுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வரீங்களா, என்னோட நீங்கள் என் கூட கொலாபரேஷன் ஷூட் ஃப்ரீயாக வந்து மேக்கப் பண்ணுறீங்களா, கொலாபரேஷன் நம்ம கொலாப் பண்ணலாமா அப்படின்னு நம்மகிட்ட அப்ரோச் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி உங்களுக்கு கொலாபரேஷன் ஷூட் யாராவது அப்ரோச் பண்ணாங்க தாராளமாக நீங்கள் போய் பண்ணலாம், பிகாஸ் உங்களுக்கும் அந்த ஃபோட்டோஸ் கிடைக்கும் இல்லையா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொலாபரேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷனே வந்து எடுத்துகிட்டே தான் சொல்லணும். ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து இதை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்சோ இன்னொரு வீடியோ கூட நான் டீடைலாக வந்து உங்கள் டவுட்ஸ்க்கான கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சீதா சைனிங் ஆஃப். டடா. ஸோ நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் என்னோட ஒரு ஒரு போட்டோ ஷூட்மே வந்து கொலாபரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா,
நாம எல்லாம் வந்து ஒரு டீமா வந்து ஃபார்ம் ஆகும். சோ யார் யார் அப்படினா வந்து இப்போ என்னோட ப்ரொஃபைல் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஜுவல்லரி பேஜ் பாக்குறோம். அந்த ஜுவல்லரி பேஜ்ல ஒரு ஜுவல் நல்லா இருக்குன்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஜிபே பண்ணியோ இல்ல கார்ட். கொலாபரேஷன் ஷூட்னா ஃபர்ஸ்ட் அதை பண்றதுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.